ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் வலுத்து வருகிறது சென்னை மதுரை கோவை சேலம் காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி புதுவை மாநிலத்திலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினர் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாள்களில் உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் வலுப்பெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க சட்டப்பூர்வ நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கக் கோரி அதிமுக கூட்டணி கட்சிகளான மனிதநேய ஜனநாயக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை தமிழக கொங்கு இளைஞர் பேரவை ஆகியவை வருகின்ற பதிமூன்றாம் தேதி மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளன மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் எம் தமிமுன் அன்சாரி முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தமிழக கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் உ தனியரசு ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இதில் ஜாதி கட்சி சார்பற்று அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்